அந்த காரைக்கால இருந்து வந்துக்கிறோம் உங்க கடையை தேடி சார். உங்க அனுபவம் எப்படி இருக்கு? நமக்கு என்ன எப்பவுமே வந்து மஜா தான். பேக்கோட கிட்ட சொல்லிருக்கேன் எனக்கு பேக் ரொம்ப 2300 ரூபாய் இது. 2300 ரூபாய் பேக். ஆமா நான் எத்திரி விடுவா தாராளமா. பில்லு மட்டும் பே பண்ணு. பில்லு பே பண்ணுமா? எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மிரண்டு போகிற அளவுக்கு தான் வந்துருக்கு. கரெக்டாக க்ளோஸ் அப்பில் கட்டுற மாதிரி 23180 ரூபா கரெக்டாக அமௌண்ட் தெரியுதா? டைம் என்ன தெரியுது? கரெக்டாக தெரியுதா? மணி 11 ஆகுது. இன்னும் டிராக்கி வெல்ட்டாக இறங்கணும், ஜாக்கெட் வாங்கணும். நம்ம மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா எழுப்புற சுத்தமாக எழுந்திரிக்க மாட்டாங்க. டேய் இல்பா, டேய் பாப்பி, டேய் எழுந்திரிக்கடா, டேய் டேய் எது நாளைக்கு போகலாமா? டேய் தேவையான ஹெல்மெட், இந்த ரைடிங் ஜாக்கெட் சுத்தமா நம்மகிட்ட இல்ல. அடுத்த ட்ரிப் நம்ம ரைடு கேரளா கிளம்புறதுக்கு சுத்தமா நம்மகிட்ட எதுவுமே இல்ல. அதனால அதை வாங்கறதுதான் கிளம்பிட்டு இருக்கோம். ட்ரெயின்ல கிளம்பிட்டு இருக்கோம். பண்ண அட்ராசிட்டி நிறைய இருக்கும். நீ நம்ம மாப்பிள்ளை ரெண்டு பேரும் வீட்டை செஞ்சிட வேண்டியதான். நாங்க ஏன்னா ட்ரெயின் டைம் பிளாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏகா சுரலையே பாத்தீங்கன்னா நம்ம ஜங்ஷன் வந்தாச்சு. ஜங்ஷன் வந்து முடிச்சாச்சு. நம்ம பசங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்டி பசங்க ஃபுல்லாகவே வேறு மாதிரி கொஞ்சம் சைஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டுருக்காங்க. திங்ஸ் பொருளான்ட்டு இந்த ட்ரெயினில் நம்ம போய் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்னென்ன பண்ண போகிறாங்க தெரியல. பெரிய அலப்பறம் இருக்கும், கண்டிப்பாக வச்சுருவாங்க பெரிய அலப்பறையை. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்குள்ளே வந்து முடிச்சாச்சு. நம்ம பசங்கனா சார்ஜர் போட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டேன். மேலே பொறுத்தனோம்னா கொஞ்சம் ஃபேன் கூலர் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம நைட்டு பிஞ்சிட்டு காலைல பிளாக் பண்ணுறாங்க. ஐஸ் சுத்தமாக என்னால் முடியல. என்னால் ஏன்னா கொஞ்சம் உடம்பு ரொம்ப டைட்டாக இருக்குது. சாப்பிட கூட இல்லை, பசிக்குது. என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் காலைல ஒரே தெரியாக ஃப்ளாக் பண்ணிக்கலாம். இறங்கும் போது முடிச்சுருக்கோம். பை காய்ஸ். ஸோ காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுப்பேட்டை வந்து கரெக்டாக நாங்கள் ரீச் பண்ணுறோம். நைட்டியாக ஃப்ளாக் எடுக்கல பார்த்தீங்கன்னா நைட்டாக ஒரே தூக்கம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரியாக உடம்பு கொஞ்சம் சரி டைம் ஆயிடுச்சு எனக்கு. அதனால் ஃபுல்லாக விட்டேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி டைம் கட்டுறேன். டைம் என்ன தெரியுது? கரெக்டாக தெரியுதா? மணி 11 ஆகுது. இன்னும் டிராக்கி வெல்ட்டாக இறங்கணும், ஜாக்கெட் வாங்கணும். நம்ம மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா எழுப்புற சுத்தமாக எழுந்திரிக்க மாட்டாங்க. இல்பா டேய் பாப்பி, டேய் எத்தனைக்குடா, டேய் டேய் எது நாளைக்கு போகலாமா? டேய் நாளைக்கு போய் என்ன சேர்த்து வீட்டில் ஒழுத்தாம போகணும். டேய் இல்பா, டேய் எந்திரா, டேய் டேய் எந்திரிங்கடா, போகட்டா. டேய் என்ன அப்படி பண்ணுறீங்க? இவனை எந்திரிக்கிறவே தெரியல காய்ஸ். நானும் பத்துடுறேன், வழியே இல்லை இவன்கிட்ட. என்னடா கேடிஎம்மில் போன உனக்கு இந்த நினைப்பு கேட்டிங்கன்னா ஆட்டோவில் போகிறது வேறு மாதிரி தாங்க இருக்குது. வேறு லெவல் ஆட்டோ ஃபீல்னா ஆட்டோவிலேயே மோட்டார் பிளாக் பண்ணுவோம் கண்டிப்பாக. நாங்கள் தரமான பிள்ளைங்க. ஏகா சிக்கலாம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை குளத்தூருக்கு வந்துருக்கோம். குளத்தூரில் சரி இதுக்கு தான் வந்துருக்கோம். ஹெல்மெட் ஹெல்மெட் வாங்கிச்சா ரைட் ரெடிங் ஜாக்கெட் ஃபுல்லாக வாங்கிட்டு போகலாம் வந்துருக்கோம். ஃபுல்லாக ரெடிங் ஜாக்கெட் ஹெல்மெட்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் கார்டு ஃபுல்லாகவே இருக்குது. வண்டிக்கு பம்பர் எல்லா வண்டியும் மாட்டிக்கு வந்து MT15 அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே வேறு மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வெயிட்ல காசு இல்லாதனால அதை மட்டும் போட்டு மட்டும் பார்த்துப்போம். அதான் பண்ண முடியும். ஜேகே மோட்டர் சென்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சென்னையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஹெல்மெட்டு ரைடிங் ஜாக்கெட்டு நம்ம ரைடு பெரிய ரைடு கிளம்புறதுனால ஃபுல்லாக எதுவுமே இல்லாதனால ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக ரைடிங் ஜாக்கெட்டு ஹெல்மெட் எல்லாம் இருக்குது. இதில் பட்ஜெட் என்னன்னா அண்ணனே சொல்ல ஆரம்பம் சொல்லுங்கண்ணா. ஸோ நீங்கள் எடுத்துருக்க ஹெல்மெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸாரில் அப்பெக்ஸன்ற மாடல். ஸோ இந்த மூணோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா MRP வந்து 5000. நம்ம ஷாப்போட ப்ரைஸ் வந்து 15% டிஸ்கவுண்ட் எல்லாத்துலேருந்து 4250 ரூபா ஒரு ஹெல்மெட்டோட காஸ்ட்டு. இது கோப்ரோ அமௌண்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சின் மவுண்ட் கிடையாது. இதில் வந்து மொபைல் ஹோல்டரும் சேர்த்து போ 2-in-1 மாதிரி பர்பஸ் மாதிரி. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து 500 அதோட கிட்ட இது. தென் ஹெல்மெட் கிளீனர் இது வந்து விஸ்டாவோட ஹெல்மெட் கிளீனர் இது வந்து 180 ரூபீஸ். ஓகேங்க. அதுக்கப்புறம் க்ளவுஸ் எடுத்துருங்க. சிட்டி க்ளவுஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃப். மொபைல் டச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் டச் யூஸ் பண்ணலாம். மொபைல் டச் யூஸ் பண்ணலாம். இது வந்து 650 சூப்பர்ண்ணா. 650 ரூபா. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் ஜாக்கெட் எடுத்துருக்கீங்க பிபிஜியில். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MRP வந்து 6850 ரூபா. ஸோ பிபிஜி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம ஷாப்பில் வந்து 10% டிஸ்கவுண்ட் நம்ம போயிட்டுருக்கேன். அதான் 6850 ரூபா உங்களுக்கு 6150 ரூபா அந்த மாதிரி வரும். 6150 ரூபா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்.
இப்போ நீங்கள் எடுத்திருக்க ப்ராடக்ட் வந்து தான். ஸோ மற்றபடி நம்ம ஷாப்பில் எப்போவுமே ஹெல்மெட்ஸுக்கு வந்து 3000 இந்த ஹெல்மெட்னா என்ன ரேஞ்ச் வருது? எது இந்த ஹெல்மெட்னா? இதெல்லாம் 7000 வண்டி துடைக்கிறதுக்கான நிறைய குவாலிட்டி இருக்கு. இது வந்து 250 ரூபா, இது வந்து 150 ரூபா. அதுக்கப்புறம் செயின்ஸ், ப்ராக்கெட்ஸு, அப்புறம் கிரிப்பு. ஸோ கிரிப்லாம் இங்கே சாம்பிள்ஸ்லாம் வந்து 130 ரூபா. 130 ரூபா, 130 ரூபா. அப்புறம் கீ செயின்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிக்கும் நம்ம கிட்ட அக்சசரிஸ் கிடையாது, அது எல்லாமே இருக்கு. இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் பண்ணி வர வச்சுக்கலாம். நம்ம ஸ்பெஷலாக பண்ணுற பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, வாங்க போனா. ஸோ இதுதான் மாடர்ன் டெக். எல்லா மாடல் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும். குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி, எல்லா குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்கும். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே மாடர்ன் டெக். இதெல்லாம் வந்து அதெல்லாம் தான் 3500 ரூபா, 4000 ரூபா அந்த ரேஞ்சு வரும். குவாலிட்டி வந்து நல்ல ஹெவியான இருக்கும். வேற என்ன ஆரம்பிக்கிறான் ஃப்ளாஷர் சொல்லணும், வண்டிக்கு ஃப்ளாஷர் போடுவோம்ல. ஆமாண்ணா, அது 1300 ரூபா. நம்ம வரையில் 1300 ரூபா. ஆமாம், 2000 ரூபா எம்ஆர்பி. வந்து 2000 ரூபா எம்ஆர்பி. இது வந்து ஃப்ரேம் ஸ்லேட் சார். ஓகேண்ணா. ஸோ இதில் வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது. இந்த குவாலிட்டி எவ்வளோ வருது? இது 900 ரூபா வரும். 900 ரூபா, 1000 ரூபா வரும். இது ரெண்டுத்துக்கும் கம்மி விலையிலனா 700 ரூபாயில் இன்னொன்று இருக்குது. எல்லா கலராக பண்ணுவீங்களாண்ணா வண்டிக்கு வந்து அப்பளை கலர் பண்ணி தருவீங்க? இல்லை, ரெடிமேடாக வர கலர்ஸ் ஒரு 4-5 கலர்ஸ் தான் வருது. வருது திருந்தி வச்சுனா முடிஞ்சு நீங்கள் ஆர்டர் போடுறது, மறுபடியும் ஆர்டர் பண்ணி வரும். ஓகே காய்ஸ், நம்ம இதே என் பண்ணிக்கலாம். நம்ம அண்ணனை பார்த்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அண்ணன் எவ்வளோ ரேட் சொன்னார் பார்த்தீங்களா? எங்களுக்கு நெஞ்சினா இது இதுக்கு தெரிஞ்சு இந்த பேக்கோட ரேட்டை சொல்லிக்கிறேன். எனக்கு பேக் ரொம்ப 2300 ரூபா. இது 2300 ரூபா பேக். ஆமாம், நான் எத்திரி விடுவா? பில்லு மட்டும் பில்லு பே பண்ணுமா? ஸோ காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அமௌண்ட் எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மிரண்டு போகிற அளவுக்கு வந்துருக்கு. கரெக்டாக க்ளோஸ் அப்பில் கட்டுற மாதிரி 23180 ரூபா கரெக்டாக அமௌண்ட் தெரியுதா? சோக்கா தெரியுதா? இவ்வளோ பர்ச்சேஸ் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தது யாரும் கேட்டிங்கன்னா வேறு யாருமே கிடையாது, என்னோடய மாப்பிள்ளை மட்டும்தான். மாப்பிள்ளை கொஞ்சம் காட்டிருக்கேன், மாப்பிள்ளை வந்து கேமராலாம் வரமாட்டான். சரி காய்ஸ், நம்ம அண்ணன்ட்ட கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் இருக்கு. நான் வந்தது அந்த காரைக்காலேருந்து வந்துருக்கிறேன், உங்களுக்கு கடையை தெரியுது. உங்கள் அனுபவம் எப்படி இருக்கு? நமக்கு என்ன எப்பவுமே வந்து மஜா தான்.